அட என்னப்பா இது, துபாயில பஸ் எல்லாம் தண்ணியில கூட ஓடுமா? அட ஆமாங்க, அன்னைக்கு ஒரு நாள் துபாய் ரோட்ல வினோதமா ஒரு பஸ் நின்றுட்டு இருந்துச்சு. என்னப்பா இது, பஸ் பாக்கிறதுக்கே டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி அதை பாத்துட்டு இருக்கப்ப தூரத்துல இருந்து ஒருத்தர் தம்பி இங்க வாப்பா அப்படின்னு கூப்பிட்டாப்ல. பாக்கிறதுக்கு மலையாளி மாதிரி இருந்தாரு. சொல்லுங்க சேட்டா, என்ன மாட்டேன்னு கேட்டா, இந்த பஸ் தண்ணியில ஓடும் தெரியுமா அப்படின்றாரு. அது இந்த பஸ் தண்ணியில ஓடுமா, என்ன ஊருக்கு புதுசுன்னு சொல்லிட்டு ஏமாத்த பாக்குறீங்களா அப்படின்னா, தம்பி நம்ப மாட்டியா, வா உன்னை நான் ட்ரிப்பை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அந்த பஸ் கூட்டு போயிட்டாப்ல. நானும் உள்ள போய் பார்த்தா நார்மல் பஸ் மாதிரி தான் இருக்கு. நேரம் அவரு போயிட்டு டிரைவர் சீட்ல உட்காந்துட்டாரு. நானும் நம்ப ஊர் மாதிரியே டிரைவர் பக்கத்துல உட்காந்துட்டேன். சரி சேட்டா, தண்ணியில ஓட்டி காட்டுங்க அப்படின்னா, இரிப்பா கொஞ்சம் தூரம் ரோட்ல போனோம், அது வரைக்கும் நீ வேடிக்கை பார்த்துட்டு வா, தண்ணி வந்துடும் நான் சொல்றேன் அப்படின்னாப்ல. கொஞ்ச நேரத்துல தண்ணி வந்துருச்சு, முன்னாடி ஓடிவா அப்படின்னா, நானும் முன்னாடி ஓடி போய் பார்த்தா வண்டியை நேரா எடுத்துட்டு போயிட்டு தண்ணியில இறக்கிட்டாப்ல. வண்டியும் தண்ணிக்குள்ள முழுகாம அழகா போட்டு மாதிரி மேல மிதந்துகிட்டு போது. நான் சேட்டா சொன்ன மாதிரியே தண்ணிக்கு மேல இறக்கிட்டீங்களே அப்படின்னா, ஆமாப்பா வெளியில போய் வியூ என்ஜாய் பண்ண அப்படின்னாப்ல. வெளியில போய் பார்த்தா சுத்தியும் தண்ணியா இருக்கு, வியூ வேற லெவல்ல இருக்கு. இந்த இடத்தோட பேரு துபாய் கிரீக். இங்க நிறைய போட் எல்லாம் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். எப்படிதான் இந்த பஸ் தண்ணியில ஓடுற மாதிரி ரெடி பண்ணாங்கன்னு தெரியலையே. நம்ம ஊர்ல இந்த மாதிரி பஸ்ல வந்தா எப்படி இருக்கும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.